இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 அதில் என்னென்னலாம் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி, ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றியும், ஏன் பிக் பாஸ் தடம் மாறி போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருப்போம் பிக் பாஸ் அப்படின்றத ரொம்ப நாளாவே நம்ம சொல்லிட்டு தான் வரோம். என்ன சொல்கிறோன்னா இது வந்து ஸ்கிரிப்டடு அப்படின்ற மாதிரி தான். யார் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள ஸ்லீப்பர் செல் மாதிரி இவங்க ஆளுங்களையே வச்சுருப்பாங்க. அவங்க மூலமாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஸ்கிரிப்டை மாற்றி மாற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் இந்த பிக் பாஸ் ஷோவே. ஆல்ரெடி இந்த இத்தனை சீசன் வரைக்கும் ஓரளவுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, பட் 6th அந்த மாதிரி தான் இருக்குது. யாரை எப்படி வைக்கணும், யாரை கொண்டுட்டு வரணும், ஆனால் யாரை கொண்டுட்டு வரணும் அப்படின்றத இந்த சீசனில் முடிவு பண்ணியிருக்காங்க. யாரை வந்து டைட்டில் வின்னர் ஆகணுன்றத ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷோ ஆரம்பித்தது எதுனா இந்த பிக் பாஸ் சீசன் 7 தான் இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கிற இது எதுவுமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் பிக் பாஸ்னா இப்படி இப்படி இருக்கும், இதனுடைய ரூல்ஸ் இப்படி, இதை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம் தெரியும். பட் இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. இந்த பிக் பாஸ் சீசன் 7 என்ன நடக்குதுன்னே தெரியல. பிக் பாஸ் ஒரு, அதாவது எப்படின்னா ஹிட்லர் மாதிரி, சர்வாதிகாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஓட்டை கேர் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டில் மக்கள் ஓட்டு போட்டு வச்சுருக்கிற விசித்ராவை செகண்ட் தேர்டாக சேவ் பண்ணுறாங்க. தேர்ட் ஃபோர்த் பிளேஸில் இருக்கிற ரவீனா, விஷ பாட்டல் ரவீனாவை வந்து ஃபஸ்ட்டில் சேவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாங்க. ரவீனா 3rd பிளேஸில் இருக்குது. இப்போ என்ன நினைக்கும், ஃபஸ்ட் பிளேஸில் ஃபஸ்ட்டில் சேவ் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும்போல இருக்குது, மக்கள் நமக்கு அதிக அளவு ஓட்டு போடுறாங்க, அப்போ இன்னும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அது பண்ணுறதுக்கும், விசித்ராவும் அர்ச்சனாவும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிற இவங்க ரெண்டு பேரையும் லாஸ்ட்டாக சேவ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி மனநிலை, அவங்க என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னா, மக்கள் நம்மளை இதை விரும்பலை போல இருக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிற மாதிரியும், இந்த எப்படி ஒரு கிரிமினலாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத இந்த பிக் பாஸ் சீசனை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாம். கமல்ஹாசனும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கண்ணாடி மாதிரி மக்களுக்கு தெரியுது அப்படின்றது தான் உண்மை. மக்களெல்லாம் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. எதுவுமே தெரியாது, நம்ம சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரை உள்ளே வைக்கணும், யாருக்கு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அவங்கள வந்து எப்படி வெளியில் வந்து நாமினேஷனுக்கு போனாலும் வெளியில் வராமல் பாதுகாக்கிறாங்கன்ட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் ஜெயிச்ச உடனே அவர் கொஞ்சம் ஒரு வார்த்தை விட்டுருப்பார். இப்போ இவங்களெல்லாம் நம்ம வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போடலாம், ஏன்னா மாயா இருக்கும்போது நம்மளை போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வரும்போது இவங்களெல்லாம் போட்டுருணும் அப்படின்ட்டு தினேஷ் பேசுனத உடனே பிக் பாஸ் டீமும் பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி மடைமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாரம் பிக் பாஸ் வீடும் ஸ்மால் பாஸ் வீடும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும், ரெண்டு வீடும் பிரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு ஒரு கள்ளத்தனமான ஒரு விஷயத்தை வெளியிட்டுறார். இது கூட ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இது தில்லாலங்கடி வேலை தான். எப்படின்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க ஒரு 6 பேர் தான் போவாங்க, பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மீதி எல்லாரும் இருப்பாங்க. நாமினேஷன் பண்ணணும்னா நிறைய ஓட்டுகள் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலே விழும். 6 பேர் மேலே நிறைய ஓட்டுகள் விழும். இந்த 6 பேரும் யாரையாவது ஒருத்தர் ரெண்டு பேரை தான் பண்ண முடியும் அந்த பக்கம் இருக்கிறவங்களில். ஸோ அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக விழும். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய ஆள் வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பிக் பாஸ் டீமும் கமல்ஹாசனும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்றத, கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அவங்க ஆள் நாமினேஷனில் வந்துட்டாங்க, இந்த வாரம் பாருங்கள் அவங்க ஆள் நாமினேஷனில் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அதிக அளவில் ஓட்டு யார் வாங்கிட்டு இருக்கிறா, விசித்ரா அர்ச்சனா, இவங்கள எப்படி டமி பண்ணி அனுப்பலாம், ஏன்னா ஏற்கனவே பிரதீப் அந்த மாதிரி தான் அனுப்பிட்டாங்க, நல்ல நம்பர் 1 பிளேஸில் அதிகபட்ச ஓட்டுகளோடு வந்துட்டு இருந்தான். அதாவது என்ன நாமினேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது, சடனாக எப்படி வெளியில் அனுப்புனாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இவங்க நினச்சா என்ன வேணாச்சும் பண்ணுவாங்க அப்படின்றத காட்டி கொடுக்குறாங்க. இங்கே பிரதீபை வெளியில் அனுப்புறதுக்கு எந்த வந்து வாய்ப்புகளுமே அங்கே இல்லை. இருந்தாலும் உரிமை குரலை தூக்குங்க, ரெட் கார்டை வச்சு ரெட் கார்டை தூக்க வச்சு நீங்கள் தான் தூக்குனீங்கன்னு 2 நாளாக டீ ஆற்றிட்டு இருந்தார். ஆத்தோன்னு ஆற்றிட்டு இருந்தார். ஏன்னா தன் தவறை மறைக்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஐஷோ
வெளியில் போயிட்டு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஏன்னா பிரதீப் மேலே தப்பு கிடையாது, பட் நம்ம வந்து அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி நம்ம வெளியில் அனுப்புனது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு குற்ற உணர்ச்சி குறுகுறுக்குது. அந்த பொண்ணு லெட்டர் எழுதி கதறி கதறி மன்னிப்பு கேட்டுட்டு உட்காந்துருக்கு. இந்த மன்னிப்பு கேட்குறா அப்படின் போதே அதில் உண்மை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். வெளியில் வந்துட்டு அதனால தெரியுது, உள்ளே ஒன்று உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கு பாருங்க பூர்ணிமான்னு சொல்லிட்டு. அவன் நடானா பிரதீப் போன நாள்லேருந்தே புலம்புறான், அவளுக்கு அறுக்குது கரு 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 கருன்ட்டு. என்னடா அது, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னுட்டு. நான் நல்லவ, நான் நல்லவ, நான் வந்து புள்ளி பண்ணலை, நான் எப்படி இருக்கிறேன், நான் நல்லவ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடத்தை நிரூபிக்க பார்க்குறேன். நீ என்ன தான் நல்லவன் நிரூபிக்கணும் நினைச்சாலும் நீ கெட்டவ தான், மக்களுடைய பார்வையில் நீ கெட்டவ தான், மக்களுடைய வெறுப்புக்குள்ளானவள் தான் நீ அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த பிக்பாஸ் டீம் எவ்வளோ கேவலமான ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க பாருங்களேன். இப்போ விசித்ரா அர்ச்சனாவை வெளியில் ஏற்றணும், என்ன பண்ணணும்? அப்போ வந்து இவங்களை வந்து சாதாரணமாக அனுப்பிட முடியாது, மக்கள் ஓட்டை வச்சு அனுப்பிட முடியாது, ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அப்போ அதை வச்சு அனுப்ப முடியாது. சரி, ஒரு டஃப்பான ஏதாவது ஒரு டாஸ்க்கை கொடுப்போம், கொடுத்துட்டு இதை தோத்துட்டுனா நீ வெளில போயிடணும், வெளில இருக்க வயல்கான என்ட்ரிஸ் உள்ளே வந்துடணும். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு திலாலங்கடி வேலை பார்த்துருக்காங்க பாருங்களேன். இதை விட அசிங்கம் வேறு ஏதாவது இருக்கா? மக்களுக்கு ஒருத்தரோட கேம் பிளே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஓட்டை போட்டு உட்கார வைப்பாங்க, இதுதான் சந்தோஷம். இன்ன வரைக்கும் திருட்டுத்தனம் பண்ண அத்தனை திலாலங்கடிகளும் உள்ளே இருக்காளுங்க. ஒரு ஒருத்தராக வந்து நல்ல கேம் பிளே பண்ணுறவங்க ஒரு ஒருத்தராக வெளில போயிட்டுருக்குறாங்க. அப்படின்னும் போது இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது? இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அது அப்படியே மக்களுக்கு தெல்ல தெரியவா தெரியுதுன்றது இவங்களுக்கு உரைக்குதா உரைக்கலையா அப்படின்ட்டு தெரியல. இருந்தாலும் எவ்வளோ பெரிய கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த பிக்பாஸ் டீம் வந்து கையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். விஜித்ரவும் அர்ச்சனாவும் வெளில துரத்தணும். இப்போ டஃப்பான ஏதாவது ஒரு அவங்களுக்கு வராத மாதிரி ஒரு ஏதாவது டாஸ்க் வைப்பாங்க, அவங்களால செய்ய முடியாத டாஸ்கை சரி நீ வெளில போன்ட்டு, அதாவது நான் டாஸ்க் கொடுத்தேன் டாஸ்க்லாம் அவங்களால பண்ண முடியல வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறு அவங்க மேலேயே திணிச்சு அவங்களே வெளில போன மாதிரி பண்ணணும். இப்போ பவாச்சல்லத்துறையை எப்படி வெளில அனுப்புகிறாங்க, அவராக வெளில போல இவங்களா பேசி, நாங்கள் அது அப்பையிலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், பவாச்சல்லத்துறை தானாகவே போல மாயா நாமினேஷனுக்கு வந்ததால மாயாவின் பூர்ணிமாவின் காப்பாற்றி உள்ள வைக்கணுன்றதுக்காக பவாச்சல்லத்துறை தானாக போன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாங்களோ தெரியல. அவர் எனக்கு உடம்பு முடியல பிக் பாஸ் கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா மக்கள் முன்னாடி நடிச்சுட்டு அவர் வெளில போயிட்டார், அவர் வெளில போயிட்டார். ஆக மொத்தம் எல்லாமே வந்து இந்த கேமே ஒரு கிரிமினல் கேம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டு இருந்த ஷோவை ஒரு தனி மனிதன் அப்படியே ஹேக் ஹைஜாக் பண்ண மாதிரி பண்ணி இவ்வளோ கிரிமினலாக யோசிக்க வைக்கிறாருன்னா இந்த ஷோ வந்து இன்னமும் மண்ணக்க வீடு தான் போகும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை.